நம்ம இடத்துல பார்த்தீங்கன்னா 520 டைமண்ட்ஸ் இருக்கு. இதை பத்தி நம்ம புயா பஸ் போட்டு புயா பஸ்ல எல்லாம் என்னென்ன எப்படி எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, நான் ஃபுல்லா காட்டு. நம்ம லைவ் வாட்சர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா லைவ் போடாதனால நம்ம கமெண்ட் செக்ஷன்ல பார்த்தா உங்களோட அட்டெண்டன்ஸ் போட்டுருங்க மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கில்டு டிபிஸ் பேர மெயின் கில்டு பார்த்தீங்கன்னா டிஸ்பெண்ட் பண்ணியாச்சு. ஸோ இதோட இது இதுக்கு ஏன் ஏன் இதுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்ல சொல்றேன். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. சரி வாங்க பார்த்தீங்கன்னா நம்ம புயா பாஸ்குள்ள ப்ரொசஸ் பண்ணிக்கலாம். இந்த புயா பாஸ் ஒர்த்தா இல்லையா ப்ரோ? எனக்கு பார்த்தீங்கன்னா 300 டைமண்ட் கேட்டுச்சு, உங்களுக்கு எத்தனைலாம் எனக்கு தெரியல. இது போடலாமா வேண்டாமா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா எதுவும் சொல்கிறதுக்கு இல்லைங்க, பெருசாக எதுவும் இல்லை. ஒரு இந்த எமௌண்ட்டுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வேணால் எடுத்துக்கலாமே தவிர மற்றபடி பண்டில்ஸ்லாம் சுத்தமாக இல்லை. இந்த எமௌண்ட் மட்டும்தான் இந்த புயா பாஸ்லே ஒர்த்து, வேறு எதுவுமே இல்லை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மினி ஷாட்கன் அந்த அது ஒன்று மட்டும்தான் இதுவே. மற்றபடி பார்த்தீங்கன்னா இதில் எதுவுமே பார்த்தீங்கன்னா பெருசாக சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. ஸோ அதனால் இது உங்கள் ஊருக்கும் நீங்கள் வாங்குறது வாங்காது. நான் பார்த்தீங்கன்னா சும்மா பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படியே வீடியோ வாஸ் விளையாடலாம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தாச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொத்த ரிவார்டுமே இதுதான். ஸோ பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு பாம்பி நான் லாஸ்ட்டு காமிக்கிறேன் எந்த மாதிரி எஃபெக்ட் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஒரு பாம்பு கிரி பாம்பு எப்படி இருக்கு, நம்ம எனக்கு பிடிச்ச பாம்புலாம் பார்த்தீங்கன்னா பார்த்து பார்த்து வாங்குவேன். ஸோ இந்த புயா பஸ்ஸில் பாம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா புயா பஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொசஸ் பண்ணியாச்சு. ஸோ ஓகே பார்த்தீங்கன்னா இருங்க இதை கிளைம் பண்ணிடலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த நாலு மட்டும் புயா பஸ் பார்த்தீங்கன்னா முடிகிற வரைக்கும் நம்ம கூட இருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக நாளைக்கு மோட் பார்த்தீங்கன்னா எக்யூப் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம கலெக்ஷன்ஸ்க்குள்ள. அதனால் பார்த்தீங்கன்னா அது வந்து தேவைப்படணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கன் ஸ்கின் பார்த்தீங்கன்னா டபுள் ரேஞ்சு பவர். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் சிஎஸ் ரேங்குக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த கன்னை தூக்காத வரைக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எஃபெக்ட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வண்டி ஸ்கின் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யாரும் பிஆரில் யூஸ் பண்ண மாட்டாங்க. சில சர்வே பிளேயர்ஸ் யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. இந்த வண்டி ஸ்கின்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய எஃபெக்ட்லாம் இல்லை, தீம் ஸ்கின் தான். இருந்தாலும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட செல்லக்குட்டி எங்கே இந்த பாம்பு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தேடுறேன் கிடைக்க மாட்டேங்குது நான் கிடைச்சிருச்சு. ஸோ அந்த பாம்பு பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் தான் காட்டுற பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது, நல்லா இருக்குது, நல்லா தான் இருக்குது, ஏதோ இருக்குது. சரி ஓகே, அதையும் பார்த்தீங்கன்னா நம்ம எக்யூப் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கடுத்து பொம்பளை சட்டெல்லாம் சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டோக்கன்ஸ்லாம் எல்லாத்தையும் க்ளைம் பண்ணியாச்சு. சரி ஓகே ப்ரோ, ஏன் ப்ரோ மெயின் கில்டுக்கு டிஸ்பெண்ட் பண்ணிங்கன்னு கேட்டிங்கன்னா அதை மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க. நான் ஒரு 1 வீக் விட்டதுக்கே பார்த்தீங்கன்னா கில்டு கோவிந்தா ஆயிடுச்சு. அந்த நம்ம 2019 க்ரியேட் பண்ண கில்டு 2 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு லீடர் போர்டில் வந்து டாப் 20 30 வந்து கில்டை பார்த்தீங்கன்னா டிஸ்பெண்ட் பண்ணிட்டு கொஞ்சம் கில்டு ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க நார்மலாக சேர்ப்போம் அப்படி இப்படி தான் நான் இது வரைக்கும் சேர்த்துட்டு இருந்தேன். பட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ரூல்ஸ்லாம் கடைபிடிச்சாகணும். ஏன்னா கில்டு மெயின்டெயின்ங்கிறதுக்கு வர வழி இல்லை. ஸோ கேடி ரேடியோ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மேலே இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாகவே வரலாம். பிஆரில் சிஎஸ்ல மாஸ்டர் கண்டிப்பாக இருக்குன்னா நேம் சேஞ்ச் இருந்தால் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அது உங்கள் விருப்பம். கார்டு இருந்தால் சரி ஓகே கைஸ். இந்த கில்டில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் புதுசாக க்ரியேட் பண்ணுறேன். விருப்பம் இருக்கிறவங்க கேடி ரேடியோ பாயிண்ட் வச்சிருக்கிறவங்க இந்த ரூல்ஸ்லாம் ஓகேனா வந்து ஜாயின் ஆகிக்கோங்க. சப்போஸ் இல்லை அப்புறம் நார்மலாக தான் ப்ரோ ப்ளே பண்ணுங்கிறவங்க நம்ம செகண்ட் கில்டும் இருக்குது. ஸோ அதில் வந்து ஜாயின் ஆகிக்கோங்க. ஸோ நம்ம லைவ் போடுவோம், சார் வந்து செகண்ட் கில்டில் ஜாயின் ஆகிக்கோங்க. ஃபஸ்ட்டு கில்டில் சேரணும்னா பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி டிபிஸ் மில்லிட்டன் சர்ச் பண்ண வரும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்கள் கேடி ரேடியோ பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட்டுக்கு மேலே இருந்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் சென்ட் பண்ணி உங்கள் ஐடியை பார்த்தீங்கன்னா எனக்கு இன்ஸ்டாகிராம் சென்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ரிக்வெஸ்ட் அப்செட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பை கைஸ்.